ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அமெரிக்காவுடைய உயர் அதிகாரி ஆலிஸ் ஜி வெல்ஸ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக இந்த கருத்தை சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில S-400 ரக ஏவுகணைகளை இந்தியா வாங்க இருக்கிறாங்க. இது 2018 ஆண்டே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இதை எதிர்த்துதான் தற்போது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பொறுப்பு அதிகாரி ஆலிஸ் ஜி வெல்ஸ் அவர்கள் நேற்று ஒரு கான்பரன்ஸ் மூலமா பேசும்போது, ஒரு வீடியோ கான்பரன்ஸ்ல இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவோட ஒப்பந்தம் மேற்கொள்ளும் போதே நாங்க வந்து எச்சரிக்கை கொடுத்திருந்தோம், வேண்டாம் இந்த மாதிரி ரஷ்யாவோட ஒப்பந்தம் மேற்கொள்ளாதுன்னு சொல்லியிருந்தோம். ராணுவ தளவாடங்களை இப்படி விற்பதன் மூலமாக வரக்கூடிய பணத்தினை மற்ற நாடுகளினுடைய இறையாண்மைக்கு எதிராக நாடுகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அமெரிக்காவானது ரஷ்யாவின் மீது பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தோம். தற்போது வரைக்கும் அது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்த உறவின் மூலமாக இந்த ஏவுகணைகளை வாங்கினாங்க அப்படின்னா, இந்தியாவின் மீதும் பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் அமெரிக்காவுடைய சட்டமும் சொல்லுது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஆலிஸ் ஜிவல்ஸ். அது மட்டுமல்லாம கூடுதலாக ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து இந்த நவீன ரக ஏவுகணைகளை வாங்குறேன்னு சொல்றாங்க S-400. ஆனா இதைவிடவும் நவீன ரகமான, இதைவிடவும் பலவிதமான தொழில்நுட்பங்களோட புதிய வசதிகளோட அமெரிக்கா கிட்ட நிறைய ஏவுகணைகள் இருக்கு, அதை இந்தியா பர்ச்சேஸ் பண்ணலாம், எதுக்காக ரஷ்யா கிட்ட போய் வாங்கணும், அப்படி ரஷ்யா கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய இந்த உயரதிகாரி ஆலிஸ் ஜி வெல்ஸ். சோ அமெரிக்கா நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம், ஆனா இப்ப இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமெரிக்கா கிட்ட வாங்குறதா அல்லது ரஷ்யா கிட்ட வாங்குறதா அப்படிங்கிற முடிவை இந்தியா தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவின் கைகள்ல முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க இந்த ஆலிஸ் ஜி வெல்ஸ் அவர்கள். சோ பொறுத்திருந்தா பார்க்கணும், இந்தியா எந்த முடிவு எடுக்க போறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்க போறாங்களா, இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கூடவே வந்து நட்புறவை பேண போறாங்களா, சோ இந்தியா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்படி ஒருவேளை இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கினார்கள் என்றால் இந்தியாவின் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு அமெரிக்கா அஞ்சாது, அல்லது அமெரிக்கா வந்து அதுக்கு வந்து காலதாமதம் செய்யாது அப்படிங்கறது போலதான் இவருடைய பேச்சும் அமைந்திருக்கிறது. நன்றி. மற்றொரு செய்தியோடு மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.